வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஒரு பேச்சு ஆரம்பிக்கிற நன்னே வந்து பணத்தட்டுப்பாடில் இருக்கு சாமி, அசிங்கத்தில் இருக்கு சாமி, அவமானத்தில் இருக்கு சாமி, மானபங்கத்தில் இருக்கு சாமி, என்னத்தை சொல்லு. சொத்தின் மீது மறுக்கடன் வாங்குறது என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்னு பேர். அதுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி மீண்டும் 7.5 சனி மாதிரி காலகட்டம், மீண்டும் வந்து வாக்கு சனி கோப்பை கலைக்குது, ஹெல்த்து மீண்டும் முன்னேற்றம் பெறும், கடன் பைசல் ஆகும், பழைய கடன் பைசல் பண்ணுறதுக்கு புது கடன் வாங்குவீங்க, உங்களுடைய பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கும், உங்களுக்கு சில ஆயுள் கண்டங்கள் வரும், பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்துடும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன்கள் 1 வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 1 மே 2024 முதல் 14 மே 2025 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசையில் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி என்பர்களை, ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியை விட்டு விலகி வந்துட்டீங்க 2023 ஜனவரியிலிருந்து. இப்போது அடேங்கப்பா கடங்காரம் வேட்டி உருவாத குறையா கேள்வி கேட்குற மாதிரி சூழ்நிலை இந்த குரு பெயர்ச்சியில் இருக்க 1 மே 2024 டு 14 மே 2025 வரலாம். கம்முனா கம்மு, கம்மு நாட்டி கோன்ற மாதிரி பெண்களாக இருந்தாக்கா அவ்வளோதான். என்னம்மா உனக்கெல்லாம் சேலை கட்டிக்கிட்டு வர நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு பணம் கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கீல் அப்படின்னு கேட்டுடுறானே கடங்காரன். சாதாரணமாக விஷயமா சாமி, ஒரு சிக்கலான நேரத்துக்கு சாமி, கடனால் சிக்கல், வழக்கால் சிக்கல், நோயால் சிக்கல். சரி, இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மனோநிலையும் குடும்பமும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே தட்டுப்பாடு சாமி, ஒரு பெயர்ச்சி ஆரம்பிக்கிற நன்னே வந்து பணத்தட்டுப்பாட்டில் இருக்குது சாமி, அசிங்கத்தில் இருக்குது சாமி, அவமானத்தில் இருக்குது சாமி, மானபங்கத்தில் இருக்குது சாமி, என்னத்தை சொல்லு. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒளி மட்டும் இருக்குது, ஒரு தைரியம் மட்டும் இருக்குது, அப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த குரு பெயர்ச்சினால் தொழிலில் வந்து என்ன தான் வந்து உங்களுடைய உழைப்பை செலுத்தினாலும் பணம் குறைவாக வருது, சேமிப்பு கரையுது,
ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி குடும்பத்துக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையை நடத்திடுறீங்க. அது ஒன்று மட்டும் நடக்குது போ. ஆக இந்த 1 மே 2024 முதல் 14 மே 2025 வரலும் கடன் வழக்கு நோய், ருண ரோக சத்ரு அப்படின்றான் சான்ஸ்கிரிட்டில் தான், கடன் வழக்கு நோய், இதோட மல்லு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளைகள் உடல்நலம் கெடுகிறது, வண்டி வாகன விபத்துகள் வருது, அடிவெயிலில் அல்சர் வருது. எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், ஹெல்த் டிஸார்டர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வேண்டும் வேண்டும். மேலும் அடுத்த நிலையான 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 சொத்தின் மீது மறுக்கடன் வாங்கிறது, என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்னு பேர் அதுக்கு. குழந்தைகளுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு, வழக்கு செலவு, பழைய கடனை வந்து பைசல் பண்ணுறதுக்கு புது கடனை வாங்கிறது, எப்படி எப்படி பழைய கடனை பைசல் செய்வதற்கு புதிய கடன் பெறும் காலம் காலம் காலம், இப்படி 3 வாட்டி சொன்னால் அது நடந்துடும்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வாங்கக்கூடிய நேரம், தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்கிற நேரம், உங்களுடைய உடல் நலத்துக்காகவும் செலவு செய்கிற நேரம். பிறகு 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 வரை இது எப்படிப்பட்ட காலகட்டம், இது வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி மீண்டும் 7.5 சனி மாதிரி காலகட்டம், மீண்டும் வந்து வாக்கு சனி கோப்பை கலைக்குது. அதனால் குடும்பத்தில் பொருளாதார தட்டுப்பாடு, முயற்சி கெடுவது, உடல்நலம் கெடுவது, எது எப்படி இருந்தாலும் ஆயுள் பலம் உண்டு, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரியான பலன் தான் 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 இளைய சகோதர சகோதரிகள் பகையாவது, குடும்பமே பகையாவது. பிறகு 8/10/2024 முதல் 4/2/2025 வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம், ஹெல்த்து மீண்டும் முன்னேற்றம் பெறும், கடன் பைசலாகும், பழைய கடன் பைசல் பண்ணுறதுக்கு புது கடன் வாங்குவீங்க சொத்தின் பேரில். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், இவ்வளோ நாள் மூச்சு விடுறதே கஷ்டமாக இருந்தது. மூச்சுனாக்கா இந்த மூச்சு இல்லை, பொருளாதார மூச்சு, ஃபினான்ஷியல் பிரீத்திங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், வெல்த்து நல்லாயிருக்கும், தாயின் உடல்நலம் முன்னேற்றம் பெறும், பழைய சொத்தை விற்றுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு புது சொத்து வாங்குவீங்க. பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 வரை எப்படிப்பட்ட காலகட்டம், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கும், உங்களுக்கு சில ஆயுள் கண்டங்கள் வரும், பைபாஸ் சர்ஜரி நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு நடந்துடும், சில பேருக்கு அபார்ஷன் ஆகலாம், பெண்களுக்கு வந்து நிறைய கருத்தடைகள் ஏற்படலாம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரல எப்படிப்பட்ட காலகட்டம், சொத்தின் பேரில் மீண்டும் ஒரு கடன், ஏன்னா ஏற்கனவே முயற்சி பண்ணதெல்லாம் கிடைக்காமல் போனால் இப்போ கண்டிப்பாக கிடைக்குது. 6 என்ற தொகை, 6,60,000, 15 லட்சம், 24 லட்சம், 33 லட்சம், 60 லட்சம், 6 கோடி, இப்படி வாங்கி பழைய கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃபுக்கு வரீங்க. பிறகு 29 மார்ச் 2025 பிறகு எப்படிப்பட்ட நேரம், ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஏதோ நம்மளுடைய வியாபாரம், வணிகம், உத்தியோகம் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு லாக் பண்ணுற மாதிரி ஒரு மனசில் பயம் தட்டும், அந்த பயம் நியாயமானது தான். அடிப்படை ஜாதகம் யோகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் அது நடக்காது, அவயோக ஜாதகமாக இருந்தால் நடந்துவிடும். இதுதான் பலன். சும்மா சுற்றி வளைச்செல்லாம் சொல்லக்கூடாது, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக சொல்லணும். பிறகு 7 டிசம்பர் 2024 முதல் 25 பிப்ரவரி 2024 வரை இந்த காலகட்டம் ஒரு உடல்நல பாதிப்பு, குழந்தைகளுடைய உடல்நல பாதிப்பு, நீங்களே குழந்தையாக இருந்தால் உங்கள் உடம்பே பாதிப்பு,
உங்கள் மனசு போய் எங்கேயோ லாக் ஆன மாதிரி, புத்தி லாக் ஆன மாதிரி, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிறகு 2 நாள் 25 முதல் 6 ஜூன் 2025 வரலும், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வரக்கூடிய நேரம். பிறகு இந்த குரு பெயர்ச்சி நிறைவுறும் நாள் என்று 14 மே 2025 என்று எப்படி இருக்கிறது உங்கள் மனோநிலை? விரயத்தில் இருக்கு சாமி, சே உயிரை உடலாம் போடுதுரா, அப்படி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? செலவு செலவு, பொண்டாட்டியால் செலவு, தொழிலால் செலவு, உத்தியோகத்தால் செலவு, உத்தியோகத்துக்கு போயிட்டு வரதே செலவு போ அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் உங்களை போன்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்களை இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு விலாவரியாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. காண்டாக்ட் 9952959962, 9840957612, வெப்சைட் www.srimehru.org.